அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ பரக்கத்தால் கிட்டத்தட்ட 20 தராவி நிறைவேற்றி ஒற்றைப்படையான இரவாக 21வது தராவியை எதிர்பார்த்த வண்ணவராக நாம் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹோ ஒற்றைப்படையினுடைய சிறப்புகளை எல்லாம் பெறுகின்ற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் முதல் முடிவானாக. நாம் இருக்குகின்ற எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த நாள் ஒற்றைப்படையினுடைய லைலத்துல் கத்ருடைய ஒரு இரவாக இருக்கக்கூடிய ஒரு இரவிலே நாம் காத்து கொண்டிருக்கிறோம். நபிகள்நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றைப்படையிலே லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்து கொள்ளுங்கள் என்று அரபி சஹாபாக்களுக்கு சொல்லிக்காட்டி இந்த கடைசி 10 முழுவதும் இபாதத்திலே ஈடுபடுவதற்கு ஆர்வமூட்டினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அரபி சஹாபாக்களும் அப்படித்தான் செய்தார்கள். இந்த கடைசி 10 முழுவதும் மிக முக்கியமானதாக இத்தகமின நாளுடைய நாளாக இந்த நாளை அவர்கள் மிக முக்கியமான நாளாக எடுத்துக்கொண்டார்கள். ஆக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அதை முழுமையாக பெறுகின்ற பாக்கியத்தை தருவானாக. பாசத்துக்குரியவர்களே, சொர்க்கத்திலே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நிறைய சொர்க்கங்களை வைத்திருக்கிறான். ஒவ்வொரு சொர்க்கத்திலும் ஒவ்வொரு விதமான நபர்களை அல்லாஹோ நுழைவிக்க செய்கிறான். ஆக சொர்க்கத்திற்குள் சென்ற நம்மை பல்வேறு சிறப்புகளை தருகிறான். சொர்க்கத்திலே இந்த நன்மை செய்தவர்களுக்கு இந்த மரம் தரப்படுகிறது, இந்த நிழல் தரப்படுகிறது, இப்படிப்பட்ட ஒவ்வொரு சிறப்பை சொல்லுகிறான் அல்லாஹ். சொர்க்கத்திலே மாளிகைகளை கொடுக்கின்ற சிறப்பை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் மெஹராஜுக்கு போய் வருகிற பொழுது உமரே, உங்களுக்காக வேண்டி கட்டப்பட்டிருக்கிற ஒரு மாளிகையை நான் கண்டேன். அந்த மாளிகையினுடைய அழகை பார்த்து நான் வியந்து கொண்டேன். அந்த மாளிகைக்குள் உள்ளே போகலாம் என்று சென்றேன், போகாமல் திரும்பி வந்து விட்டேன் என்று சொன்னார்கள். உமரலே தான் கேட்டாங்க, என்ன யார சொல்லா, ஏன் உள்ள போல அப்படின்னு. உமரே, உங்கள்ட்ட அனுமதி இல்லாமல் நான் உள்ள போயிட்டா நாளைக்கு எங்கிட்ட நீங்க கேள்வி கேட்டுருவீங்களோங்கிறதுனால தான் நான் உள்ள போல அப்படின்னு. என்ன யார சொல்லா, உங்கள்கிட்ட போய் நான் கேள்வி கேட்பனா அப்படின்னு. அப்போ உமர் அலிஅல்லாஹ்வுடைய அந்த ஒரு நீதமான தன்மையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூசகமாக இங்கே சொல்லி காட்டுகிறார்கள். ஆக அவர்களுடைய மாளிகையை பற்றி இங்கே சொல்லப்படுகிறது. அதே மாதிரி நிறைய சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாம் பார்க்கிற பொழுது அவர்களுக்காக வேண்டி கட்டப்பட்டிருக்கிற சொர்க்க மாளிகைகளை பற்றி, இன்னென்ன நபர்களுக்கு சொர்க்கத்திலே சொர்க்க மாளிகைகள் இன்னென்ன காரியத்திற்காக வேண்டி இந்த இபாதத்தின் காரணமாக இந்த நன்மையின் காரணமாக கட்டப்படுகிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஆக அந்த வரிசையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இந்த இரவு தராவீத் தொழுத ஒரு மனிதருக்கு அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்திலே பேரொளியால் ஆன ஒரு சுவர்க்க மாளிகையை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நாளை சொர்க்கத்திலே மறுமையிலே வழங்குகின்றான் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகிறார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள். ஒரு இரவு தராவியின் மூலமாக சொர்க்கம் கிடைக்கிறது, சொர்க்கத்தில் இருக்கிற பேரொளியால் ஆன மாளிகை கிடைக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாக்கியம் அல்லாஹ் தந்திருக்கிறார். ஆக அந்த சொர்க்கத்திலே கிடைக்கின்ற மாளிகை பெறுகிற விஷயம் என்று சொன்னால் அது சாதாரண விஷயம் இல்லை. சஹாபாக்களுக்கும் சாலிகீன்களுக்கும் மௌலியாக்களுக்கும் அல்லது அவருடைய விருப்பமான நல்லடியார்களுக்கு மட்டுமே அல்லாஹு கொடுக்குகின்ற சுவர்க்க மாளிகைகளை இன்றைய தராவியின் மூலமாக அதை தொழுவதின் மூலமாக இஹ்லாஸோடு அதை எதிர்பார்த்த வண்ணமாக தொழுகிறார்களோ அந்த நபர்களுக்கு அல்லாஹு இந்த சுவர்க்க மாளிகையை தருகின்றான். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நமக்கும் நம்மை பெற்றெடுத்த தாய் தந்திரங்களுக்கும் நாம் பெற்றெடுத்திருக்கிற பிள்ளைகளுக்கும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நம்முடைய உஸ்தாதுமார்கள் நம்முடைய மூதாதியர்கள் நம்முடைய சந்ததிகள் நம்மை சார்ந்தவர்கள் நமக்கு உதவி செய்தவர்கள் நமக்கு துவா செய்தவர்கள் நம்மோடு இருக்கிற உலக முஸ்லீம்கள் அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அந்த சுவர்க்கம் என்ற உயர்ந்த இடத்திலே சொர்க்கத்தினுடைய பேரொளியால் ஆன இந்த மாளிகையை பெறுகின்ற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக என்று துவா செய்தவனாக நிறைவுக்கு வருகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். வாஹிர்தவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு.